ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பூர். ஸோ பெரம்பூருக்கு நம்ம வந்திருக்க ரீசன் இங்கே வந்து ஒரு மேரேஜ். மேரேஜுக்கு எதுக்காக வந்தாலும் மேரேஜை கவர் பண்ணுறதுக்காக வரல. ஸோ மேரேஜுக்கு பிரியாணி செய்கிறாங்களே, ஸோ அந்த கேட்டரிங், ஸோ கேட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேட்டரர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேட்டரர்ஸ். ஸோ வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூப்பராக வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. பாய் பிரியாணி ரெடியா? ஏற்பாடுகள் இங்க நடக்குது பள்ளியில, ஓகேவா? மேரேஜ் வந்து ஹால்ல நடக்குது, மஹால்ல நடக்குது, மண்டபத்துல நடக்குது. நம்ம இங்க பள்ளிவாசல் கிட்ட வந்துருக்கோம். பிரியாணி எல்லாம் எப்படி செய்யறாங்க அண்ட் வந்து சிக்கன்லாம் என்னென்ன செய்யறாங்க டிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க இருந்து பேக் ஆகிட்டு மண்டபத்துக்கு போதா? சரி, ஓகே. அப்ப மண்டபத்துல போயிட்டு அங்க என்னென்ன டிஷ் எல்லாம் செய்யறாங்க? அங்க டிஷ் எல்லாம் இருக்கா? காடை இருக்கு, மீன் இருக்கு. அப்ப இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஓடுறது, பறக்குறது, தாவறது எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாமே இன்னைக்கு செம வேட்டையா இருக்க போது. எப்படி செய்யறாங்கன்னு பாப்போம். நம்மளுடைய ஹெவன்லி ஃபுட் பெரம்பூர், ஓகேவா? இங்க இருந்து முடிச்சாச்சு, சட்டியை தூக்கிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போறோம். சோ ஓகே நண்பர்களே, சோ வந்து தம்ல இருந்து இப்பதான் இறக்கிருக்காங்க. பை. சோ மட்டன் பிரியாணி கொதிக்க கொதிக்க அனல் பறக்க பறக்க இருக்கு. சும்மா கம்மியா போடுங்க பை, ஏன்னா மண்டபத்துல வேற போய் சாப்பிடுவோம் நம்ம. இங்க பாருங்க. சோ தம்ல இருந்து இறக்குன உடனே மட்டன் தம் பிரியாணி, ஓகே? சரிங்களா? கண்ணாடி கிளாஸ். ஓ, அப்படி ஆஹா, செம்மையா இருக்கு பை, அல்டிமேட்டா இருக்கு. நல்லா மசாலா மர்ஜ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி டேஸ்ட். ரொம்ப நாளாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணி கல்யாணம் பிரியாணி கல்யாணம் பிரியாணி தான். நம்ம ஹெவன்லி ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் பெரிய பெரிய கேட்டரிங் வரையும் அவங்க சர்வீஸ் வரையும் பண்ணித்தராங்க. 1000 பேர் இருக்கட்டும், 2000 பேர் இருக்கட்டும், 10000 பேர் இருக்கட்டும், எவ்வளோ வேணால் இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து கெப்பாசிட்டி அவ்வளோ கெப்பாசிட்டியோட அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணித்தராங்க, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணித்தராங்க. அவ்வளோட எம்மியான ஒரு டெலிஷியஸான பிரியாணி கல்யாணத்துலேயே எல்லோரும் வெயிட் பண்ணி, பட் நம்ம இங்கேயே சாப்பிட்றோம். வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சின்ன பர்த்டே பார்ட்டி இல்லாத ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், இல்லை பெரிய மேரேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க நம்ம ஹெவன்லி ஃபுட்டு. இங்கே வந்து வெறும் பிரியாணி மட்டும் இல்லை, மண்டபத்தில் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. சிக்கனு, காடை, மீன், இப்போ இது எல்லாமே வந்து மண்டபத்தில் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, ஸோ வந்து ஹெவன்லி ஃபுட்டோட ஒன் ஆஃப் த பார்ட் என்ட்ரன்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சர், பிஸ்தா ஃப்ரூட் மிக்சர் வந்து கொடுக்குறது செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரூட் மிக்சர் வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் வந்து மண்டபத்துக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம ஹெவன்லி ஃபுட்டு ஒரு லெவல், அதாவது வந்து சாப்பிட்றவங்க அப்படியே ஹெவனுக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வேலையும் செம்மையாக இருக்கு. நீ குடிக்கலையாடா? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன் அண்ணன் அங்கிள்லாம் சொல்ல தரோ. அதை நாங்கள் விட மாட்டோம். 4 லட்சம் பேருக்கு அதை போட்டு காட்டி அவங்க மானத்தை வாங்கிடுவோம். குடிஸ்தங்கள், 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 தங்கள். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 எவ்வளோ கிலோ பை? 60 கிலோ சிக்கன் பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மீன் பொறிக்க போகிறாங்க பை, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வந்து சிக்கனு, மீன், எறா, முட்டை, ருமாலி ரொட்டி பார்த்துருப்போம். இவ்வளோ வெரைட்டிஸுமே நம்ம சாப்பிட போகிறோம். ஈவன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிரியாணி இங்கே வந்துருச்சு. பள்ளிவாசலில் பிரியாணி செஞ்சாங்க, அங்கேருந்து மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து வஞ்சர மீன் ஃப்ரை பொறிக்க போகிறாங்க, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 400லேருந்து ஒரு 600 பேருக்கு அவனுடைய ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மேரேஜ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து பிளேட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரிஜினல் கல்யாண பிரியாணி இதுதான். நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து கல்யாண பிரியாணி கிடையாது, இதுதான் வந்து ரியல் கல்யாண பிரியாணி. எத்தனை பேருக்கு அவனுடைய பிரியாணி ஓடிட்டு இருக்கு? எல்லா டிஷ்ஷஸுமே நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸை கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து பண்ணித்தராங்க இந்த ஹெவன்லி ஃபுட். நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு, நாட் ஈவன் மேரேஜுங்க, பர்த்டே பார்ட்டிஸு, ஸோ வந்து என்கேஜ்மெண்ட், பெட்ரோதல், ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நேமிங் செரமனி இருக்கட்டும், சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர்லேருந்து பெரிய பெரிய மேரேஜஸ் வரையும் ஸோ ஓகே சிறப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது பிரியாணிலாம். செம்ம டேஸ்ட்டு, நம்ம காலையிலே சாப்பிட்டோம், பந்தியில் உட்காந்து கூட நம்ம சாப்பிட்டு கூட சொல்லலாம். ஸோ வந்து அதான் சொல்கிறேனே, ஹெவன்லி ஃபுட்டு. ஸோ வந்து சொர்க்கத்து உணவகம் இல்லப்பா, அதை தான் தமிழில் சொன்னேன். அந்த மாதிரி இல்லை, சொர்க்கத்து உணவு. அந்த மாதிரி உங்களை சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. என்னடா சொல்றீங்க?
அவ்வளோ டேஸ்டாகவும் எம்மியாகவும் இருக்குது பிரியாணி. ஓகேவா? ஸோ வந்து நம்மளும் உட்காந்து சாப்பிட போகிறோம். நான் வெஜிடேரியன் அங்கே ஓடுது, நான்வெஜ் இங்கே ஓடுது. ஸோ ஓகே பாய், சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சு. கல்யாணத்துல வந்து எறாண்டது இருக்காது, வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நானே பார்த்ததில்ல உண்மையா. இந்த கல்யாணத்துல தான் நான் முதல்ல வந்து எறாண்டது பார்த்தேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து நீங்க எண்ணெயில் அவிச்சு போட்டீங்களே, அதெல்லாம் இந்த நிக்கால தான் பார்த்தேன். சாப்பாடு கறியை வந்து ருசியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஃபுட்டு, நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? பாயில்டு எக்கு, அதுதான் பாயில்டு எக்கு மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்குறது தான் த ஹெவன்லி ஃபுட்டோடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேவா? எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் ஈவன் கேட்டரர்ஸு சாப்பிட்றது இருக்கட்டும், பந்தி பரிமாறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஃபுட்டோட கான்செப்ட் எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து போய் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். ஹாய், பை. கண்ணே ரெண்டோ காலங்குதா, நீயே தொடச்சிக்கோ. சொல்லுங்க சலீம் பை, பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு? ஏதாவது குறை இருக்கா? எதுவும் இல்ல சார். சூப்பர்ல, ஹாப்பில? ஹாப்பி. ஓகே, செம்ம. இடியப்பம், ஆஹா, நம்ம ஃபேவரட் முட்டை. எப்படி பிரான் ஐட்டம் எக்ஸ்ட்ராவா? ஹெவன்லி ஃபுட்டோடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பிஸ்மில்லா. ஹெவனுக்கே போயிடலாம்டா. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப ரொம்ப அண்ட் ரொம்ப ரொம்ப கல்யாணம் நடத்திப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ ஒர்க் இருக்குது மேரேஜில். அதுவும் முக்கியமாக இந்த உணவு அப்படின்றது கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹெவன்லி, த ஹெவன்லி ஃபுட்டு வேறு லெவலில் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. ஃபுட்டு வாஸ் வெரி வெரி நைஸ், ஸோ எம்மி அண்ட் டெலிஷியஸ். நம்ம கூட இப்போ ஜாயின் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்ரியேட்டர் ஆஃப் த ஹெவன்லி ஃபுட், ரியாஸ் ப்ரோ இருக்கார். ரியாஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்கள், நாங்கள் ஏன் வந்து த ஹெவன்லி ஃபுட்டை சூஸ் பண்ணோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹெவன்லி ஃபுட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மட்டன் ஹோல்சேலர்ஸ். நாங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேயே நாங்கள் வந்து இந்த ஃப்ளேவரை அவுட்புட் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து கஸ்டமைசபிளாக எப்படி வேணால் பண்ணிக்கலாம்ல நம்மக்கிட்ட? நம்மளுக்கு மெனு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி நான் என்ன கேட்டேன்னா நான் வந்து மாப்பிள்ளை பொண்ணு சாய்ஸ் தான் சொல்லுவேன். நான் அப்பா அம்மா கிட்ட கூட மாமனார் மாமியார் அதெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லுவேன். மாப்பிள்ளை பொண்ணு தான், ஏன்னா அவங்க தான் வந்து ஹீரோ ஆஃப் தி ஈவெண்ட்டு, அவங்க தான் வந்து ப்ரைடு, ஆர் அவங்க தான் ஈவெண்ட்டுக்கு மெயின் பீப்புள். ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து நான் மெனு கேட்பேன் எப்பவுமே, ஃபர்ஸ்ட் மெனு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ, என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன டிஷ்ஷஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். நாங்கள் வந்து ஒரு 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். மினிமம் ஐம்பது பேர்லேருந்து 5000 பேரோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம், சர்வீஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 50 பேர் மினிமம் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா 50 பேர் மினிமம்லேருந்து 5000 பீப்புள் வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் நிறைய ஈவெண்ட்ஸு. ஃபுட்டு வந்து குக்கிங் வந்து ட்ரெடிஷ்னல், அதில் வந்து அடிக்க முடியாது, அது அந்த அந்த ஃப்ளேவர் வந்து அதில் தான் வர வைக்க முடியும், அதெல்லாம் மாற்ற முடியாது நம்மளால். அஃபோர்டபுளாக இருக்குமா உங்ககிட்ட? நம்ம ஃபுட்டு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. காஸ்ட் வைஸ் நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நெகோஷியேட் பண்ணுவோம், பட் வி டோன்ட் காம்ப்ரமைஸ் இன் தி குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 20 இயர்ஸ் இதில் இருக்குது கேட்டரிங்கில், 20 இயர்ஸ். பட் எங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து மீட் பிஸ்னஸ் தான், எங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள் நம்மளோட த ஹெவன்லி ஃபுட்டை. ஒரு ஒருத்தரும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு தான் நான் நினைப்பேன். அதில் என்னோட 100% அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். 99.9% அச்சீவ் பண்ணிட்டேன். 100% அச்சீவ் பண்ணுற டார்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பார்த்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணி தட்டி விட்டுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் உங்களை சந்திப்பேன். சார், உங்கள் தேசபுரம்னா இருக்கேன், பெருந்த கேமரா சார் செல்ல முடியாது. நம்ம கூட வந்து ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்பரேட்டர் ஆஃப் த ஹெவன்லி ஃபுட்டோட ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்பரேட்டர் ரியாஸ் இருக்காரு. ஸோ சே நெக்ஸ்ட் டேக் கேர், பை சொல்லிடுங்க, பாய். ஸோ
இது என்னது கடைசியாக வந்து என்ன பண்ணுறீங்க? வாட் இஸ் த கான்செப்ட்? இது வந்து மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷலாக ஓகே கடைசியாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க மாப்பிள்ள பொண்ணு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்கார்றதுக்காக. ஓகே. ஸோ அது வந்து உருதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் தோரா அப்படின்வாங்க. தோரா? ஆமாம், தோரான்னு சொல்லுவாங்களா? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஆமாம், ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மாப்பிள்ள பொண்ணுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷலாக என்னென்ன வைக்கிறாங்களோ, சி நடக்கிறது சொல்லுவாங்களா, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, ஓடுறது, போடுறது, ஆமாம் எல்லாமே வந்து வச்சுருவோம். அது எல்லாமே சாய்ஸ் தான், எல்லாமே வந்து இவங்க சாய்ஸ் தான், எப்படி எப்படி வேணுமோ அவங்க சாய்ஸ் தான். ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். நிறைய பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு பேர் தோரான்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது கூடவே வந்து மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடே வைப்பாங்க, முழு ஆடே வைப்பாங்க. ரெண்டு விதமாக பண்ணுவோம், அது வந்து சில பேர் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க, நாங்கள்லாம் தம் வேறு பண்ணுவோம். ஒரு ஒரு 7-8 hours குக் ஆகும் அது. நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து ஃபயர்வுட்டில் வந்து நல்லா தம் போட்டு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி தம் போட்டு அப்படின்னா சும்மா பூ மாதிரி இருக்கும் அப்படியே மட்டன், சும்மா லைட்டாக அப்படியே பிச்சோனாலே போதும், அப்படியே பிஞ்சு வந்துடும் வந்துடும். ஓகே, வேற லெவல். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்டே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ நிறையா கான்செப்ட் வச்சுருக்காங்க நம்ம ரியாஸ் ப்ரோ. த ஹெவன்லி ஃபுட் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. குவாலிட்டி தான் எங்களோட மெயின் எய்மு. சிறப்பு சிறப்பு. ஓகே, தேங்க்ஸ், பாய்.